Hello guys, welcome back to our channel. Mr. and Mrs. Pandit. So today we are going to give our reaction on a Ritu Rocks content and yes. This is Dhamal Dhumil Diwali. Yes. Customer Galata. Customer's Galata. I don't know. What is this Dhamal Dhumil Diwali? Dhamaka. Diwali just we know. Insert Dhamaka. Dhamaka, maybe. Ho sakta hai. So let's get started. We are super excited that we will again get to see our छोटा मोटा प्यारा ऋत्विक एंड ही सुपर क्यूट एंड यस लेट्स गेट स्टार्टेड. वी नो दैट दिस वीडियो लाइक हैज गॉट पब्लिश इन अक्टूबर 29, सो 2-3 डेज बैक. बट यस जब भी देखेंगे यस्टरडे ओनली राइट. कितना तारीख कब है मुझे पता ही नहीं है. खैर ओके सो लेट्स गेट स्टार्टेड. वी आर सुपर एक्साइटेड. बट उससे पहले इफ यू न्यू टू दिस चैनल प्लीज सब्सक्राइब चैनल गाइस एंड आल्सो क्लिक ऑन द नोटिफिकेशन बेल. यस आल्सो प्लीज फॉलो अस ऑन इंस्टाग्राम. या तो चलो शुरू करते हैं. यस மறக்காம Now blasting will happen. Yeah. தீபாவளிக்கு ஊர்ல இருக்க எல்லா கடையுமே பரபரப்பா இருக்கு. நம்ம கடைக்கு ஒருத்த வர மாட்டீங்கன்னா கைசில எல்லா பட்டாசையும் நம்மள வெடிக்க விட்டுருவாங்களாட்டுக்கு. வாங்க 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 ஐயா வாங்க வாங்க. கடவுளாக பார்த்துங்க அனுப்பி வச்சிருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். கடை ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது. இன்னைக்கு காலையில தான் பூஜையை போட்டு கடை ஓபன் பண்ண. முத கஸ்டமர் நீங்க தான். என்ன வேணும் சொல்லுங்க. அமைதி சாந்தம். ஐயா நீங்க சொல்றது ஃபீலிங்லே இந்த மாதிரி பட்டாசெல்லாம் வெடிச்சு பூமியை புகை மண்டலம் ஆக்குறது இல்லாம பல உயிர்களுக்கு உபத்தரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி அதுக்கு உடனடியா இந்த பட்டாசு கடையை மூடணும். பூமி அமைதி பூங்காவா மாறணும். இங்க பாருங்க கஷ்டப்பட்டு 5 வடிக்கு கடை வாங்கி கடையை போட்டிருக்க. ஏதாவது வில்லங்க பண்ண நினைச்சீங்க பருக்கு போட்டு 10,000 வடியை வெடிக்க விட்டுருவேன். போயிருங்க. நீ கேட்கலாம் என்ன உன் கடைக்கு வரவங்கள நான் திருத்தறேன். திருத்துங்க திருத்துங்க. அப்படி ஓரமா போய் நின்றுட்டு வரவங்க போறவங்கள எல்லாம் திருத்துங்க. ஆரம்பிச்சானுக்கே கடையை சாத்தருதாமா. Yes, every one of these kind of people will be there. Yes, every time. In the name of Shanti, they will do more Shanti. பாக்கறா. Yes. இன்னைக்கு எப்படி இவன் பட்டாசு விக்கறான்னு பாக்கறா. Oh. Oh my god. தாத்தா பட்டாசு பட்டாசு. எதுக்கு தாத்தா விட்டு முன்னாடி ஓடி வரா? நில்லுங்க. அமைதி சாந்தம். சாந்தம். இந்த பூமி பந்து மிகவும் அழகானது. தாத்தா தாத்தா எனக்கு அந்த பந்து வேணும். ஐயா அந்த பந்து யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. நான் பட்டாசு வாங்கிட்டு வரும்போது வாங்கிக்கிறேன். வா போலாம். ஆ வாங்க வாங்க. காமனியா கம்முன்னு நிக்கணும். ஹாய் குட்டி பாப்பா. ஹாய் தம்பி அந்த பட்டாசு லிஸ்ட் அப்படியே பேத்திக்கிட்டு கொடு. சரிங்க. இங்கே லிஸ்ட்டு தம்பி பட்டாசு பட்ஜெட்டு 500 தான். பைபிளை விட்டா சொத்தையே அழிச்சிடும். அதனால எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு. கடைசியாக வேணா 500 பட்டாசு வாங்கிக்கிறேன். கூட பேத்திக்கு செலவு பண்ண மாட்டீங்களா? இப்படி தான் போன வருஷம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். கடைசியாக கம்மி மத்தாப்பு குளத்தி காருக்கு போட்டா கார் கண்டம் ஆயிடுச்சு. இப்போ கால்நடையாக நடக்கிறேன். எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லாமே 10 வேணும். ஆல் கிராக்கர் 10 நம்பர்ஸ். நாக்கோ ஆக்கோ மே பாத்து வர. பாப்பா இந்த பட்டாசு எல்லாமே இருக்க. ஆனா 10 பத்தா வேணா 5 தர. சரிங்க அங்கிள். That's also
business, right? Yeah. And all the crackers, his images are there. Yeah. பாப்பா நீ சொன்ன மாதிரி எல்லா பட்டாசியும் எடுத்து வச்சுட்டேன் ஆனா இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகுமே ஆமா என்கிட்ட வேற 500 ரூபாய் தான் இருக்கு இப்படின்னா நடக்கும்னு தெரியும் அதுக்காக தான் தாத்தாவோட ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன் ஸ்வைப் பண்ண மிஷின் இல்லையே மிஷின் இல்லையே அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு தாத்தாவோட செக் புக் தாத்தா தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிருக்கியா நீயே பட்டாசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வா வீட்டுக்கு ஐயா ஐயா அந்த 500 ரூபாய்க்காவது பட்டாசு வாங்கிட்டு போங்க தம்பி நான் செம்ம அத்தரத்துல இருக்க தம்னு இருந்துக்கோ செம்ம ஆரம்பத்துல 500 ரூபாய்க்கு பட்டாசு எடுத்து கொடுத்துருக்கலாம் வாங்க 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 ஆ சொல்லு நண்பா பட்டாசு கடையில தான் இருக்க அண்ணே அர்ஜென்ட் ஆ சொல்லுங்க எதை பட்டாடு வடியில 15 ஐயாயிரம் வடியில 54 தீபாவளி ஒருத்தன் கடுப்பேத்திட்டு போறா என்ன பட்டாசு வேணும் சொல்லு நல்லா வெடிக்கிற மாதிரி பட்டாசா கொடுங்கண்ணா யோ இங்க இருக்கிறது எல்லாமே வெடிக்கிற பட்டாசு தாயா நான் எப்படி நம்புறது இதெல்லாம் கிறுக்கு தலமால இருக்கு இதுக்காக எல்லா பட்டாசையும் வெடிக்க வச்சா காட்ட முடியும் ஆமா இப்ப ஸ்வீட் கடைக்கு போனா கொஞ்சோண்டு சாம்பிள் தருவாங்க அதே மாதிரி துணி கடைக்கு போனா ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு தான் வாங்குவோம் அதே மாதிரி நான் இதை செக் பண்ண வேணாமா இப்ப என்ன என் கடை பட்டாசு வெடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அவள் தானே சாம்பிளுக்கு வேணா ஒரே ஒரு பட்டாசு தர வெடிச்சிட்டு உடனே பட்டாசு வாங்கிக்கணும் சரியா கொடுங்கண்ணா பாரு என் கடை முன்னாடி தான் வெடிக்கணும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரி நீ சும்மா புலம்பாத தம்பி தம்பி தேவையில்லாம பட்டாசு வெடிச்சு பூமியை குப்பை மண்டலமா ஆக்காத யோ கம்மி அமைதி சாந்தம் அமைதி அண்ணா என்ன சாம்பிள் இங்க பாரு கண்டிப்பா வாங்கிப்பல வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் என்ன ஆதாரம் இருக்கு ஆமா இல்ல இத நான் யோசிக்கவே இல்லையே மீண்டும் அடுத்த தீபாவளிக்கு சந்திப்போம் பை என்னது அடுத்த தீபாவளிக்கு வருவியா சீரியஸ்லி பூரா பிளேன் தூக்கி வச்சு டீச்சர் छोटू सा பண்ணிட்டு நில்லுங்க பேக்ரவுண்ட் மியூசிக் சல் ரஹா ஹை
இப்ப ஸ்வீட் கடைக்கு போனா கொஞ்சோண்டு சாம்பிள் தருவாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்குவோம் அதே மாதிரி துணிக்கு பண்ணி துணிக்கு பண்ணி துணிக்கு பண்ணி துணிக்கு பண்ணி துணிக்கு செடி சொல்லு நம்பா நம்பான்னு சொல்லிட்டேன் நம்பா நம்பான்னு சொல்லிட்டேன் லென்ஸ் பார்த்துட்டேன் போட்டிருக்க அமைதி கடைசியில பார்த்தா எல்லா பட்டாசையும் நம்மள வெடிக்க விட்டுற மீண்டும் அடுத்த தீபாவளி சந்திப்போம் பாய் என்னது அடுத்த தீபாவளிக்கு வருவியா எனக்கு இந்த பட்டாசு வியாபாரமே வேணாண்டா ஐயா இங்க மாட்டிச்சு He's giggling is the bestest thing ever. Yes, after every videos, this is actually we always were, you know, have been waiting for to yes, hear his giggling sound. Yeah, the bloopers is the best part. the best part, as I always say. Yeah, oh my god! Bloopers is totally, I mean, non-edited, non-repeatable. Yes, melts my heart. It was meant by heart, or and it comes naturally. Very much. It is really the beautiful, you know, true. He's a true talented kid, yes. And the bloopers also showing that yeah, even though he's a true talented kid, but still he's a kid only. Yes, and he does all this kiddish activity, the giggling and every single thing which normal kids also does, right? Yes, so super, super video. And of course, coming Diwali to the story point, that was very realistic. A lot of the people, if you see around it, this kind of customer, you will get like, I have budget of this, within this budget only I have to buy. And that budget is very less. Never, the budget never meets actually. It will exceed for sure. My father also always like keeps a budget. Yes. Whenever we went for Diwali shopping, my father always tells that 500 is the budget. You have to buy the crackers within this budget, right. But a budget always exceed like 1500, 2000 sometimes. Every year that used to happen. Actually, parents sees in the sense like we are just busting the money out. We are not True. Getting any out of that anything, yes. Right? So they are thinking, why you are buying these things? You know, 10 pieces or 5 pieces. I am like, I will buy. Like that time in at Diwali time shopping, this cracker shopping, I will. मतलब kids never listen to anybody. Right. They will like, no, I will buy for sure. You just have to you know, make me buy. Yeah. And parents also somewhat like they will sometimes they become angry, but they will think, okay, no problem. One time only, right? Yeah. साल में एक बार तो cracker फूटेगा तो okay, let them buy. So this is very realistic, and that is also the sample वाला thing. That is also I have seen. Like one customer was like asking for, you know, give me some sample. I will crack like do the burn the cracker and I will see what is this man. This is not cloth or not vegetable not sweet also that you will taste before buying. Man, this is not good actually. And yes, of course we have seen people like that. Yeah, also I have seen after actually tasting food also or getting something for trial also they are not going to buy. Yes, so for cloth and all it's okay, but for sweets and all, for fruits and all, for crackers, they used to, even they used to tell like, give me a sample and then I will try and then after that I will decide. Ah, this is not good at all. And that person jo environment bahut shantam wala person, he is also that kind of person also you will be seeing like in the shops.
anywhere, like anywhere in India, not only in North India, everywhere. You will see this kind of person. Twitter, Facebook, everywhere. Yeah, one pandit person. A lot of the people will be there to give you a lot of gyans on that. Gyans, yes. Like very much, you know, he is very much concerned with the whole environment. He will be always seeing that every problem is around that shop only. No, and also why? And also the concern only during Diwali. Only during the Diwali. Yes. Because during New Year or any kind of different kind of festivals also, when anybody is winning World Cup or anything, a lot of crackers you burst, but nobody is going nobody to tell scared. About those those things. Scared, yes. Only Diwali is the problem for everybody. I feel like. My goodness. Yes. And also, like, people are very much concerned. That is totally okay. But every time you just will be going to a shop and closing their shop, that is also not good, right? That is the only one time throughout the year where they will also earn some money or they will do some profit, right? So you should not be the obstacle, right? And concern only for one thing. Why? You should concern for every time. Whenever there is a single bursting of the cracker happens during the every time. You will should see a lot of posts because that's is what coming I told. Up, right? On Facebook, Instagram, you will see big post, you know, from the celebrity and from normal human being also. You will see a lot of big posts that ye wo hota hai, aisa mat karo, ye wo. Actually, I feel like the people who wants to get into limelight or attention. Now. This is the thing, they actually used to post this kind of thing. Really, this is a bhari topic to discuss, and this topic also has been portrayed so beautifully. Ritu Rocks only is possible doing all of this, you know, fun activity, like saying a very heavy topic in a very kiddish and very cute, very way, beautiful way. So this is actually, you know, I will give 1000 points for this actually. Diwali is a very great festival, so you know, enjoy with your family and, you know, burn the crackers, enjoy, have food, have sweets, every single thing, you know, celebrate with your family and celebrate it, but take care of the animals also, because sometimes the crackers, they chota bachcha log kya karte hai, crackers phata dete hai, you know, animals ke samne, they will tie the cracker in the tail of dogs and all. That is not good. Don't do it. Otherwise you can have fun. Try to limit as much as you can. Yes, because of course noise pollution and nearby hospital and all, it's not good at all. Yes. So that is it for today's video. Happy Diwali in advance to everyone, to the Ritu Rocks fan, to Ritu Rocks now channel. I am starting getting vibes of Diwali. festival vibe, right? Yes. So that is it for today's video. If you love our reaction, please subscribe channel, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.